வெல்கம் டு துர்வாஸ் கிச்சன். இன்னைக்கு மணத்த தக்காளி கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம், தாளிச்சுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதே அதை போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய், அதுவும் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வரச்சிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, அதையும் நல்லா குடைச்சிட்டு கலக்கி எடுத்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு, 50 கிராம் பாசிப்பருப்பை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை தண்ணியில் போட்டுடலாம். அந்த பருப்பையும் அதில் போட்டுடலாம். போட்டு 2 விசில் விட்டுறலாம். அதுக்கு இடையில 3 கைப்பிடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு பேஸ்டாக அரைச்சிக்கலாம். மணத்த தக்காளி கீரையை கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை அந்த பருப்பில் போட்டுடலாம். தேங்காவை பேஸ்ட் பண்ணிட்டு வந்தாச்சு, இப்போ அந்த குழம்புல அதை ஊற்றிடலாம். தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோன்னே இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். மணத்த தக்காளி கீரை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.